கிட்டத்தட்ட புதுச்சேரி மக்கள் 3 லட்சம் பேரையும் இந்த அரசாங்கம் ரொம்ப கடுமையாக ஏமாத்திருக்கு. மிக்சி கிரைண்டர் விஷயத்தில் கடுமையாக ஏமாத்திருக்கு. இவங்க வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனின்னு சொன்னாங்க. பட்டர்ஃப்ளை கம்பெனியில் இன்றைக்கி வெளியில் ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த மிக்சியோட விலை வந்து 1500 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அமுது சுரபி இதை வெறும் 900 ருபீஸ் தான் வாங்கி கொடுத்துருக்குது. அவங்க பில் போட்டது 900 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. வெளியில் மார்க்கெட்டில் 1200 1200 இதே குவாலிட்டியே, இதே இந்த குவாலிட்டி இல்லை குவாலிட்டியோட. ஆனால் இது வந்து தரக்குறைவாக ஓடாத மிக்சி, அதாவது அந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் உள்ள காயிலிருந்து அதனுடைய திக்னஸ் அந்த ஜாரோட திக்னஸ்ஸு எல்லாமே ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் தரக்குறைவாக கொடுத்துருக்காங்க, ஓடலை. அது போடுற யாராவது எந்த வீட்டில் அந்த போடுற சவுண்டு வந்து அந்த மிக்சி சவுண்டு வந்து ஒரு தெரு முழுக்க கேட்குது. ரெண்டாவது பட்டர்ஃப்ளை கம்பெனியில் அப்படிதான் ஒரு எல்லார் வீட்டில் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அரசாங்கம் கொடுத்ததில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்? அதில் வந்து தவறு நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு. அதனால தான் விலை குறைவாக வாங்கினது, தரக்குறைவான பொருளை 3 லட்சம் பேருக்கும் புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதான் எங்கள் குற்றச்சாட்டு. அது இந்த அரசாங்கம் ஏமாத்துச்சு. யார் கண்ணு படுதா படபோது தெரியல. அதனால் சுற்றி உடச்சிருக்கோம் நாங்கள். கிரைண்டர் வந்து ஓட 1 லிட்டர் அரிசி போட்டால் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வெடிச்சிருக்கு, எரிஞ்சிருக்கு. சிலதில் வந்து ஹேண்டில் கிடையாது. வெளியில் 1200 ரூபா 1200 ரூபா மிக்சியை எப்படி அதே கம்பெனி அரசாங்கத்துக்கு 900 ரூபீஸ் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக தான் கேட்குறோம், ஜனங்கிட்ட விசாரணை கேட்குறோம். நீங்கள் அரசாங்க விசாரணை தேவையில்லை. அரசாங்க விசாரணை முழுக்க முழுக்க கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் 2016 மக்களை விசாரணை பண்ணி அவங்க தீர்ப்பு தரணும். சட்டசபை தேர்தல் மூலமாக, சட்டசபை தேர்தலில் மக்கள் இந்த விசாரணை விசாரிச்சுட்டு அவங்க ஒரு தீர்ப்பு தரணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து சென்ற காங்கிரஸ் ஆட்சி மேலே அவ்வளோ குறை சொன்னாங்க. அதாவது நீங்கள் வந்து முறைகேற வச்சாங்க, சாங்ஷன் இருக்குதா, சம்பளம் எப்படி தர முடியும்னு கேட்டாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் கணக்கே தெரியல, அவங்களுக்கே கணக்கு தெரியல. எல்லோரும் டோக்கன் கொடுத்தாங்க, விதி மீறி எலெக்ஷனுக்காக கொடுத்தாங்க. டிக்கெட் டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. கேன்டீன் போனால் இங்கே சாப்பிட்டு போனாங்க, சாப்பிட டோக்கன் கொடுத்தாங்கல்ல, ஏற்கனவே கூட டோக்கன் கொடுத்தா சொன்னாங்க. இங்கே எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி வேலைக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. இது எப்படி தரப்பட? இவங்களுக்கு தைரியம் இருந்தால், இந்த அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால், அல்லது உண்மையிலேயே மக்களுக்கு செய்யணுன்ற ஆசை இருந்தால், அவசியம் இருந்தால், அத்தனை பேருக்கும் இவங்க பர்மனெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம். ஏன் பர்மனெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண மாட்டீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? எங்களை அப்படி சொன்னீங்க இல்லையா, எங்களை சொன்னீங்க, நாங்கள் வந்து டோக்கன் கொடுத்தோம், அது கொடுத்தோம், ஊழல் நடந்துன்னு சொன்னீங்க. இன்றைக்கு புதுச்சேரி மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் கிட்டத்தட்ட 75% மேலாக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். இங்கேயே இந்த கேம்பஸுக்குள்ளே நடந்தது. இந்த தைரியமாக யாருக்கும் இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசாங்கம் வந்து சுத்தமாக வந்து திறமை இல்லாத ஆட்சி, திறமை இல்லை அப்படின்றத நாங்கள் சொல்ல, நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்கிறார், ஃபெட்ரல் லீஃபுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. இந்த ஊருடைய ராஜ்யசபா உறுப்பினர் கேட்குறாரு. அதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் 50 கோடின்னு சொல்கிறார். துணை கேள்வி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இன்னொரு எம்பி கேட்குறாரு, சோசன் ஆட்சியம் கேட்குறாரு. துணை கேள்வி என்ன கேட்குறாருனா, எந்தெந்த கேட்டகரியில் 50 கோடி கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. தொழிலாளருக்கு கொடுத்தீங்களா, விவசாயிக்கு கொடுத்தீங்களா, ரோடுக்கு கொடுத்தீங்களா, மீனவருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டால் அப்படி எங்ககிட்ட டீட்டெயில் இல்லை. ஏன் டீட்டெயில் இல்லைன்னா, புதுச்சேரி அரசு அப்படி ஒரு டீட்டெயில் எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. புதுச்சேரி அரசாங்கம் அப்படி டீட்டெயில் விவரமாகவே கேட்கல. அப்போ என்ன அர்த்தம்? எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் எல்லாரையும் ஏமாற்றிருக்கு. அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஏமாற்றுது.